Hello friends, welcome back to our channel. In the video, pathitirukka ellarkum periya periya vanakkam. So in the video la nama enna paakaporna first trimester la mudhal 3 maadha garbathila endha mari unavugal eduthukitta baby oda development nalla irukum and namma odambukku romba healthy irukum abindratha pathi dhaan indha video la paakaporum. So pregnancy la first 3 months last 3 months rendume romba romba important. In first 3 months la dhaan baby oda development vandu full a kittatatta nadandrum. So baby karu undai adukku idhaya thudippu vandu அந்த குட்டி பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட கை கால் வளர்ந்து அந்த பேபியே வந்து பாத்தீங்கன்னா முழு குழந்தை உருவமா மாறும் சோ முதல் 3 மாதத்துல இவ்ளோ சத்தானது சாப்பிடுறோம் அப்படின்றத பொறுத்து தான் பேபியோட பிரைன் டெவலப்மென்ட் ఫిజికల్ டெவலப்மென்ட் எல்லாமே டிசைட் ஆகும் ஓரளவு சோ ஃபர்ஸ்ட் 3 मंथ्सல நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சோ எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா மெயினா கால்சியம் புரோட்டீன் ஃபோலிக் ஆசிட் இந்த மூணு சத்துக்களும் தான் பேபியோட டெவலப்மென்ட்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவை சோ கால்சியம் புரோட்டீன் ஃபோலிக் ஆசிட் இது மூணு எந்த மாதிரி உணவுகள்ல இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சோ கால்சியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பால் தயிர் பால் சம்பந்தப்பட்ட உணவுகள்ல வந்து கால்சியம் வந்து நிறைய இருக்கும் சோ கால்சியம் நிறைய வேணும் பேபிக்கு தேவையானது வேணும் அப்படினா கண்டிப்பா ডেইলি பால் தயிர் எடுத்துக்கணும் சோ நம்ம பிரெக்னன்ட்டா இருக்கும்போது எல்லாரும் கண்டிப்பா பால் தயிர் எடுத்துப்போம் ஆனா அத காபி டீ எடுத்துக்க கூடாது கண்டிப்பா பால் தான் குடிக்கணும் காலையில நைட் ஈவினிங் மூணு வேளை நீங்க பால் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் சோ வாமிட்டிங் இருக்கறவங்க இருக்காங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரெக்னன்சி ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து வாமிட்டிங் இருக்கு அப்படினா நீங்க வந்து வாமிட் வருது அப்படின் எதுவும் குடிக்காம இருக்க கூடாது கண்டிப்பா வந்து வாமிட் வந்தாலும் பரவால ஒரு 15 minutes gap விட்டுட்டு திரும்ப வந்து ஏதாவது liquid item எடுத்துட்டே இருக்கணும் சோ பால் குடிக்கிறது நம்ம குழந்தைக்கு தேவையான கால்சியம் வந்து குழந்தைக்கு கிடைக்கும் சோ கால்சியம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம எடுத்துக்கறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பேபிக்கு வந்து bone development நல்லா இருக்கும் நமக்கும் பாத்தீங்கன்னா pregnant ஆன உடனே நமக்கும் கொஞ்சம் back pain hip painலாம் வர ஆரம்பிக்கும் சோ நம்மளும் பால் எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கும் நல்ல எலும்புகள்லாம் strong ஆகும் நம்ம delivery ஆக போற நாள் நெருங்க நெருங்க நமக்கு இந்த இடுப்பு வலி வர்றதுக்கெல்லாம் இந்த வந்து கால்சியம் வந்து ரொம்பவே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புரோட்டீன் இருக்க உணவுகள் புரோட்டீன் எதில அதிகமா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா பயறு வகைகள்ல அதுக்கு அப்புறம் சிக்கன்ல முட்டை இதில எல்லாமே புரோட்டீன் அதிகமா இருக்கு சோ சிக்கன் வந்து ஃபர்ஸ்ட் 3 मंथ्सல இல்ல த்ரோட் பிரெக்னன்சியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் சாப்பிறது வந்து அதாவது பிராய்லர் சிக்கன் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது சுத்தமா சாப்பிட கூடாது அப்படிங்க கேட்ட கிடையாது சாப்பிடலாம் ஒன்னு செய்யது பட் அதிகமா வந்து வாரத்துல 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி சாப்பிடாம வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க வந்து பிராய்லர் சிக்கன் வந்து எடுத்துக்கலாம் நாட்டுக்கோழி சிக்கன் அதுவுமே பெஸ்ட் சோ புரோட்டீன் சிக்கன்ல நிறைய இருக்கும் முட்டை வந்து நீங்க ডেইলি எடுத்துக்கலாம் ஈஸியா முட்டை வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான முட்டையை வாங்கி வச்சிட்டு ডেইলি ரெண்டு முட்டை வந்து நீங்க சேர்த்துக்கலாம் பட் நல்லா வேக வச்சு சாப்பிணும் half boil சாப்பிட கூடாது ஏனா half boil சாப்பிடும்போது நமக்கு வந்து அது அலர்ஜி உண்டு பண்ணிரும் நம்ம பேபிக்கு சோ நம்ம வந்து நமக்கு வந்து டைஜஷன் ஆக ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ எக் வந்து ডেইলি எடுத்துக்கணும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புரோட்டீன் அதிகமா இருக்குது சுண்டல் வகைகள் பயறு வகைகள் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே புரோட்டீன் அதிகமா இருக்கு சோ ডেইলি ஏதாவது ஒரு சுண்டல் வந்து நீங்க வேக வச்சு சுண்டல் எடுத்துக்கணும் இனி ஏதாவது ஒரு சுண்டல் வகை வந்து நீங்க காராமணி பாசிப்பருப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுண்டல் வந்து ডেইলি ஊற வச்சு வேக வச்சு சுண்டல் தாளிச்சு நீங்க சாப்பிடணும் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க வந்து வாமிட்டிங் ரைஸ் சாப்பிட முடியல அப்படினா இதையே வந்து நீங்க காலையில டிபன் மாதிரி எடுத்துக்கலாம் சோ சுண்டல் வேக வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா பேபிக்கு வந்து புரோட்டீன் தேவையான புரோட்டீன் கிடைக்கும் நமக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே இடுப்பெலும்புக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் டெலிவரி நெருங்க நெருங்க எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கு என்னோட டெலிவரி டேட் நெருங்க போறப்ப பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை தான் வந்து ডেইলি ஒரு பவுல் வந்து சாப்பிட சொன்னாங்க என்னோட டாக்டர்ஸ் ஏன்னா கொண்டக்கடலை இந்த மாதிரி பயறு வகைகள் வந்து பேபிக்கும் சரி நமக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பேபிக்கு தேவையான புரோட்டீன் வந்து தாராளமா கிடைக்கும் ஸோ நீங்க முட்டை அதுக்கப்புறம் சிக்கன் கொஞ்சமா சேர்த்துக்கணும் வாரத்துல ஒரு நாள் அதுக்கப்புறம் பயறு வகைகள் சேர்த்துக்கணும் அதே மாதிரி பாதாம் வேர்க்கடலை இது ரெண்டும் எப்பயுமே வாங்கி வச்சுக்கோங்க அதுவும் வந்து நீங்க ডেইলি ஒரு 4-5 பாதாம் இல்லனா ஒரு அரை கைப்பிடி வேர்க்கடலை சாப்பிட்டீங்கன்னா அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய புரோட்டீன் சத்து இருக்கு அதுவும் உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும் பேபியோட டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான சத்து வந்து ஃபோலிக் ஆசிட் தான் நம்ம பிரெக்னன்ட் ஆறதுல இருந்து குழந்தை டெலிவரி ஆற வரைக்கும் அதுக்கு ஃபோலிக் ஆசிட் ரொம்ப முக்கியம் அதுவும் குறிப்பா முதல் 3 மாதத்துல ஃபோலிக் ஆசிட் ரொம்ப 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 முக்கியம் ஃபோலிக் ஆசிட் குழந்தைக்கு போனா மட்டும்தான் பேபிக்கு வந்து அந்த ஸ்பைனல் கார்னு சொல்லுவாங்க அதோட முதுகு தண்டு வடை எலும்பு ஸோ அந்த குழந்தையோட முதுகு தண்டு வடை எலும்பும் பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் இது ரெண்டுக்குமே ஃபோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம பிரெக்னன்சி ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம செக்அப்க்கு போன உடனே டாக்டர் வந்து நமக்கு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து நமக்கு கரெக்டாக போகுதோ இல்லையோ ஏன்னா எல்லாருமே ஃபோலிக் ஆசிட் நல்லா இருக்க உணவு சாப்பிடாட்டினா கூட கண்டிப்பாக குழந்தைக்கு எப்படியாவது போகணும் அப்படின்றதுக்காக டாக்டர்ஸ் வந்து டேப்லெட் வந்து ஃபோலிக் ஆசிட் நமக்கு கொடுத்துருவாங்க
ஸோ உணவு எந்தெந்த உணவில் ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரஸ் பல வகைகள், அதாவது சாத்துக்குடி, ஆரஞ்சு, லெமன், இது மூணுலேயுமே ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆரஞ்சு ஜூஸ், ஒரு நாள் சாத்துக்குடி ஜூஸ், இல்லை எதுவுமே முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் லெமன் ஜூஸாவது குடிக்கலாம், அதில் வந்து ஃபோலிக் ஆசிட் நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் கீரை வகைகள், கீரை வகைகள் ஃபோலிக் ஆசிட் அதில் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, நமக்கு ப்ரெக்னென்ட் ஏர்லி ஸ்டேஜில் இருந்தே நமக்கு பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன், அதாவது மலசிக்கல்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வரும். எதனால இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வாமிட்டிங் இருக்கும் சில பேருக்கு, சில பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பாடியில் வந்து தண்ணி சத்து கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி நமக்கு நீர் சத்து கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த மலசிக்கல் ப்ராப்ளம் வரும். ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறனாலையும் இந்த ப்ராப்ளம் வரலாம். இது நம்ம டெய்லி கீரை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான ஃப்ளோலிக் ஆசிட்டும் கிடைக்கும், நமக்கு இந்த மோஷன் ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து கீரை ஏதாவது அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது கீரை வந்து டெய்லி உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்லின்னு சொல்கிறது, ப்ரோக்லிலையும் ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்குது. அப்புறம் அவகாடோன்னு சொல்லுவாங்க, இது ரெண்டும் நம்ம ஊரில் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம், அவகாடோ ஃப்ரூட் அண்ட் ப்ரோக்லி ரெண்டுமே. பட் கிடைக்கிது, உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னா அதுவும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, அதுலேயும் வந்து ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயிறு வகைகள், அதே தான், நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த பயிறு வகைகள் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோமோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து தேவையான ஃபோலிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன் ரெண்டுமே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது முக்கியமாக சாப்பிடக்கூடிய விஷயங்கள் வந்து இது தான். இதுக்கு மேலே வந்து நிறைய பேர் இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க, பட் அந்த மாதிரிலாம் இல்லை. ப்ரெக்னன்சி அப்போது நீங்கள் என்ன சாப்பிட பிடிக்குதோ, உங்கள் உடம்புக்கு என்ன ஒத்துக்குதோ, எது வந்து உங்களுக்கு சாப்பிட்டா உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பட் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்கன்னா ரெண்டு பேருக்குரிய சாப்பாடு சாப்பிடணும், நீ ஒரு குழந்தையை சமைக்கிற ஸோ பேபிக்கு சேர்த்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ அளவு சாப்பிட்றோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது, என்ன ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக மெயின்டைன் பண்ணணும். எப்பயுமே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீன், கால்சியம் இதெல்லாமே ரொம்ப முக்கியம், அதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். வெறும் கார்போஹைட்ரேட், அதாவது மாவு சத்து மட்டும் இருக்கிறது சாப்பிடக்கூடாது. அதாவது நிறைய ரைஸில் வந்து வெறும் ரசம் ஊற்றி சாப்பிட்றது, இல்லைனா வெறும் ரைஸில் வந்து தயிர் சாதம், தோசை, இட்லி அந்த மாதிரி சாப்பிடாமல் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து ஏதாவது ஒரு சுண்டல் வகை சேர்த்துக்கணும், முட்டை சேர்த்துக்கணும், பால் மூணு வேளையும் எடுத்துக்கணும், தயிர் எடுத்துக்கணும், நிறைய கீரை, பழங்கள், காய்கறிகள் இது எடுத்துட்டாலே வந்து போதுமானது. நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபிஷ்ஷு சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் உடம்புக்கு வந்து நல்லது. குழந்தைக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் நல்லா போய் சேரும், குழந்தைக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் நிறைய பேருக்கு இந்த வாமிட்டிங் பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து படுத்து எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ சாப்பிட முடியுதோ சாப்பிடுங்க. ஏன்னா வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் சாப்பிடாமல் கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு ஒரு லெமன் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு உங்களுக்கு பசிக்கும் போது சாப்பிடணும். ரொம்ப வாமிட்டிங் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வாமிட்டிங் வராமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து டேப்லெட் கொடுப்பாங்க, அது போட்டுட்டிங்கன்னா அந்த வாமிட்டிங் வர்றது வந்து கம்மியாயிரும். ஸோ எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இனிப்பு இருக்கிறது, ரீஃபைண்டு சுகர் அதிகமாக இருக்கக்கூடியது சாப்பிடக்கூடாது. அதாவது இந்த சோடா இருக்கிறது, ஆர்டிஃபிஷியல் கலர் போட்டு ஜூஸு, அதாவது இந்த செவன் அப், பவுண்டோ அந்த மாதிரி ஜூஸ் எதுவும் குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்வீட் இருக்க ஐட்டங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இனிப்பு வந்து த்ரோஅவுட் ப்ரெக்னென்சிலே இனிப்பு வந்து ரொம்ப தேவையில்லாதது, ஏன்னா எப்போ வந்து அவங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரும்னு தெரியாது. ஸோ ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணதுலேருந்தே நீங்கள் சுகர் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பப்பாயா, அன்னாச்சி, மேங்கோ இது மூணு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது 100% உண்மையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு டாக்டர் வந்து குறிப்பிட்டு சொன்னாங்க கண்டிப்பாக பப்பாயா, அன்னாச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க மேங்கோவும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதுவுமே ஹீட்டு. ஸோ இது மூணில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம உடம்பு சூடை வந்து கிளப்பி விட்டுரும். ஸோ பேபிக்கு வந்து அது கரு அப்போ தான் உண்டாயிருக்கும், அது ஸ்ட்ராங்காக கூட பதிஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டும் போது அது நம்ம கர்ப்பத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆகாட்டினா கூட நம்ம பெரியவங்க சொல்கிறதுனால ப்ளஸ் வந்து நமக்கு டாக்டர்ஸும் சில பேர் சொல்லுவாங்க, அதனால வந்து நீங்கள் அந்த இதை வந்து கொஞ்சம் 3 months முடிகிற வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மற்றபடி நீங்கள் எல்லா ஃபுட்டும் எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன உங்களுக்கு பிடிக்குதோ எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நிறைய ஜூஸாக எடுக்கிறத விட பழங்களை வந்து நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டா அதில் இருக்க ஃபைபர் வந்து உங்களுக்கு வந்து உடம்புல நேராக போகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபைபர் இருக்கு, அதாவது காய்கறி பழங்கள் சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல்
பார்த்துக்கும். பேபியில் வந்து பேபி ஒன்ஸ் கரு உண்டானதுலேருந்தே பேபிக்கு ப்ளசண்ட்டாக டெவலப் ஆயிரும். குழந்தை வந்து பனிக்கூட நீருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த நீர் வந்து கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு பழங்கள் வந்து நிறைய உதவி பண்ணும். அதில் நிறைய நீர் சத்து இருக்குது, விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே பேபியை வந்து அழகாக ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது, இனிமேல் எந்த ஃபுட்டு சாப்பிடணும், இன்னும் சாப்பிடக்கூடாதுன்னு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இந்த வீடியோவில், இல்லை ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய பேர் ஸ்ரீஜா, அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.